சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்கிறார். அதன் நேரலையை பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிஷோர் இணைப்பில் இருக்கிறார். கிஷோர், இப்போ சென்னை வர்த்தக மையத்தில் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டிருக்கு, அதை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அது பற்றிய விவரங்கள் கொடுங்க. அதாவது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள கிரேட் சென்டர் என்று அழைக்கக்கூடிய வர்த்தக மையத்துல கொரோனா அறிவால் அளிக்கப்பட்டு படுக்கை வசதிகள் சுமார் 864 படுக்கை வசதிகள், அதில் 800 ஆக்சிஜனுடன் இருக்கக்கூடிய படுக்கைகளும் 64 சாதாரண படுக்கைகளும் அமைக்கப்பட உள்ளது. அமைப்பு அது மட்டும் இல்லாம விரைவில் வந்து அது தொடங்க திறக்கப்பட உள்ளது. அதனை நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனை அதிகாரிகளும் அமைச்சர்கள் மாண்புமிகு கே நேரு அவர்களும் தாமு அன்பரசு அவர்களும் முதலமைச்சரிடம் வந்து விரிவாக எடுத்து உரைத்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விரைவில் திறக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்துள்ளனர், ஆக்சிஜன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற அளவிற்கு இருக்குமா, அது குறித்து வந்து முதலமைச்சர் வந்து விரிவாக வந்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். பணிகள் இப்ப அங்க முதலமைச்சரோட வேறு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என் அந்த விவரங்களை குறிப்பிடுங்க கிஷோர்.
நிச்சயமாக அதாவது துறை சார்ந்த மாநகராட்சி உடைய அதிகாரிகள் அது மட்டும் இல்லாம அமைச்சர் ராம அன்பரசு அவர்கள் கே நேரு அவர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் ஐஏஎஸ் ஆபீசர்களும் இந்த ஆய்வுல வந்து இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய அவரோட பார்வையானது தற்பொழுது இந்த ஆக்சிஜன் ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்வையிட்டுட்டு தற்பொழுது அதாவது கொரோனா அலை அதிகம் பரவக்கூடிய இந்த சூழ்நிலையில படுக்கை வசதிகள் இல்லை என்று பல குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தது. அதையெல்லாம் தீர்க்கும் வகையில வந்து இந்த இடத்தை ஏற்பாடு செய்து தற்பொழுது 364 படுக்கைகள் தயார் நிலையில உள்ளது. அதனை வந்து தற்பொழுது நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்வையிட்டு வருகிறாரு. அதனை வந்து அதிகாரிகள் வந்து ஒவ்வொன்றாக முதலமைச்சரோட வந்து எடுத்திருக்கிறாங்க. 360 படுக்கைகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க, எப்ப இருந்து இந்த மையம் செயல்பாட்டுக்கு வர இருக்கு கிஷோர்? நிச்சயமாக அதாவது தற்பொழுது 364 படுக்கைகள் வந்து தயார் நிலையில இருக்கிறது. அந்த 364 படுக்கைகள் வந்து ஃபேன் உட்பட ஆக்சிஜன் முக்கியமா இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து தயார் நிலையில இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மொத்தமா 864 படுக்கை வசதிகளை தயார் செய்வதுதான் இருக்கு. இப்பொழுது இன்று வரை 364 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது. அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய 500 படுக்கைக்கு மேல வந்து அந்த இடத்த வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்தையும் முதலமைச்சர் அவர்கள் வந்து தற்போது பார்வையிட்டு வருகிறாரு. இன்னும் சில நாட்களில் ஒரு 3 அல்லது 4 நாட்கள் கூட அனைத்தும் சரி செய்யப்பட்டு தயார் நிலையில் ஆகும் என அதிகாரி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திங்கள் அல்லது புதன்கிழமைக்குள்ள இந்த படுக்கை வசதிகள் தயார் செய்து நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வைப்பார் என அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக கிஷோர் நீங்க இணைப்பிலேயே இருங்க. அங்க இருக்கக்கூடிய சென்னை வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசதிகளையும் சென்னை மாநகராட்சி கமிஷனர் அவர்களும் உடன் பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் விளக்கும் காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே என்னென்ன வேற சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு கிஷோர்? நிச்சயமாக அதாவது நோயாளிகளுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுகிறதோ அதாவது இந்த இடத்துல வந்து டேபிள் ஃபேன், அது மட்டும் இல்லாம நோயாளிகள் கூட ஒரு விருப்பத்தக்கூடிய இருக்கை, அது மட்டும் இல்லாம டஸ்ட்பின், அது மட்டும் இல்லாம அவர்களை கவனித்துக் கொள்ள ஒரு டீம் வந்து அமைக்க போவதாகவும் அதிகாரி தரப்புல இருந்து ஒரு தகவலை தெரிவித்து வராங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா அதாவது சென்னையில அதிக அளவுல வந்து கொரோனா பாதிப்பானது அதிகரிச்சு ஒரு நாட்கள்ல படுக்கை வசதிகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான மருத்துவ